ஹாய், நான் இப்போ சிவகாசி மிளகா குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, சிவகாசி ஊரில் சிவகாசி ஊரில் பால் சோறு, பக்கடா, மிளகா குழம்பு நைட்டுக்கு இதுதான் எல்லார் வீட்லேயும் டின்னர் ஆகியிருக்கும். ஒரு டிஃபன் சாப்பிட்டோம், தோசையை சாப்பிட்டோம், சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஆனால் இதுதான் வந்து அந்த ஊர் குழம்புங்கிற மாதிரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. மக்கள் வந்து ஊராக இல்லாமனாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க, மிளகா குழம்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. மிளகா குழம்பு தீர தீர வச்சு 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 ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இதை வந்து மற்றவங்களாம் நான் நிறையா பேரோட பழகிருக்கேன், எல்லாம் புளி மிளகான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து வெங்காயம் இல்லை, புளி மிளகா வந்து வெங்காயமே போடாமல் தாளிக்கிறவங்க உண்டு. நாங்கள் வந்து வெங்காயம் இல்லாமல் போட மாட்டோம். ஆனால் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து போடுவோம். சேர்த்து போடும்போது இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணா வீட்டிலலாம் பிள்ளைங்க கேட்பாங்க, எனக்கு இனிக்கிற மிளகா குழம்பு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுனால் பச்சை மிளகாய் குறைச்சிட்டு வெங்காயத்தை நிறையா போட்டு வைக்கிறது. காரமாக வெங்காயம் புளி மிளகா குழம்புனா நிறையா பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் கம்மியாக போட்டு வைக்கிறது. நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதுக்கு தகுந்த புளியை நிறைய போட்டிருக்கேன். புளி வந்து ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். வழக்கம் போல் என் பேத்திக்கு வந்து இது வந்து காரம் ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இதில் ஒரு சிவப்பு மிளகாய் இருக்கேன். ஆ, சிவப்பு மிளகாய் போட்டால் பார்க்குறக்கு நல்லா இருக்கும்ல, பழுத்து போன இதை இதில் போடுறோம். இது வந்து பஜ்ஜி மிளகாய் போடலாம். பஜ்ஜி மிளகாயெலாம் உரைக்க காரமாக இருக்காது, இருந்தால் கூட வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வாசம் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். யூஎஸ்ல எல்லாம் வந்து சிவப்பு மிளகாவே கிடைக்கும். அதெல்லாம் போட்டால் பார்க்குற கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க, அதனால இது எடுக்கணும். அப்புறம் வந்து குடமிளகாய், குடமிளகாயும் போடுவாங்க. இந்த இப்போ பிள்ளைகள்லாம் வந்து குடமிளகாய் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, சாப்பிட ஆசைப்பட்றாங்க, நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து மிளகா குழம்புல சேர்த்து போடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நான் போடுறேன். நல்லெண்ணெய் தான் போடணும், போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும், வாசமாக இருக்கும். புளி குழம்புக்கே பொதுவாக நல்லெண்ணெய், மட்டன் சுக்கா, சிக்கன் சாப்ஸு, சாம்பார், இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது அந்த குழம்புடைய ருசியவே அதிகரித்து காட்டும். நல்லெண்ணெயில் ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குது. அது குளிர்ச்சியானது, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சீத்தல் இதில் பூண்டே போடலை சீத்தலும். இதில் ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, நாலு பல்லு பூண்டு. இது காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல வந்து நான் கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு போடுவோம், வெந்தயம், வெந்தயம் கண்டிப்பாக போடணும். புளி இதுக்கெல்லாம் புளி சேர்க்குற எந்த சமாச்சாரத்துக்கும் வெந்தயம் சேர்க்கறது வந்து அந்த புளியினுடைய சூட்டை குறைச்சி கொடுக்கும். வெங்காயம் வந்து நம்ம தேவைக்கு தான். நம்ம ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பிள்ளை இருக்கிற ஃபேமிலிக்கு எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்? ஒரு 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 மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி மூணு பல்லு வெள்ளைப்பூண்டு போட்டு செஞ்சோம்னா அன்னைக்கு வச்சுட்டு அன்னைக்கு தயிர் சாதத்துக்கு பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது கரெக்டாக. மீதி இருந்தாலும் தூக்கி வச்சு தூக்கி வச்சுக்கிடலாம். கடுகு வெடிக்குது. இந்த மிளகாயை கிள்ளியே போட்டுக்குவோம். வெங்காயம் ஃபுல்லாக போட்டேன்,
சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்தது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதை கொஞ்சம் நல்லாவே வதக்கலாம். நல்லா வதக்கி இது பண்ணோம்னா இல்லாட்டின்னா வெங்காயம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கடித்து கடித்து சாப்பிட்ற மாதிரி வரும். இது நல்லா வெந்து கொடுத்து நல்லாயிருக்கும். என்னடா நாலு பச்சை மிளகா மட்டும் போட்டு இதை மொழா குழம்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துக்காக ஒரு காரம் கம்மியாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை வாசம் மிளகா வாசம் நிறையா வரணும்னா பச்சை மிளகா கொடை மிளகா போட்டு பச்சை மிளகாயை கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கோங்க. இல்லை காரமாக கார சாரமாக எனக்கு வேணும், கை சாதத்துக்கு வந்து கார சாரமாக சுட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கட்டுமா? கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வதங்கிடுச்சு. இந்த இதில் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த இதை கரைச்சி வச்சுருக்க தண்ணி இவ்வளோ தண்ணியே போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு உப்பு வந்து காரத்துக்கும் புளிப்புக்கும் சரி சரிக்கு சரி போடணும். வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் வழக்கத்தை விட. ஆமாம், கொதித்த உடனே டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம். பெருங்காயத்தூள் உப்பு சரியாக இருக்கு. கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். புளிப்பு ஜாஸ்தி இருக்கு. சீத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் தாயே. காரத்தை கொஞ்சம் கூட்டினோம்னா புளிப்பு கொஞ்சம் குறையும். சொல்லி காட்டாத காட்டாத. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு சத்தம் வரட்டும். நீங்கள் சொல்லிடுங்க புளி ரொம்ப இருந்ததுங்க. புளி வந்து கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சில சமயம் புளி வந்து சில ஊர்லேருந்து வர்ற புளி வந்து புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். சில ஊர்லேருந்து வர்ற புளி வந்து புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு போடுவோம், இந்த போடுற வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் புளி கொஞ்சம் கூடிடுச்சுன்னா அந்நேரம் ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க, அப்போ அந்த புளிப்பு வந்து குறையும். இது நான் எவ்வளோ சத்தத்தில் வேகும்? இது ஒரு சத்தத்தில் இதாயிரும். அந்த சாறு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகுங்கிறக்காக ரெண்டு சத்தம் வரட்டும். அடுத்து மிளகா குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 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 கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு பால் சாதத்துக்கு ரொம்ப ருசியான குழம்பு. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. இதுலேயே நிறுத்திடலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லா கிரேவி வந்து கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வத்துச்சுன்னா தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாதத்துக்கு வெறும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதத்துக்கும் பால் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகட்டும்.